a jolt and then you'll die. Welcome to MK Pigeon. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நியூ இயரு. ஸோ முதல்ல எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர் 2022. இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் என்கிட்ட கேட்டது வந்து பார்த்திங்கன்னா, ப்ரோ இந்த மஞ்சக்கன் புறா வந்து கர்ணையில் எப்படி வாங்கிறது, எப்படி இது ஒரிஜினல் புறாதான்றதை நாங்கள் தெரிஞ்சுக்கிறது, நம்மளால் வந்து இந்த கர்ணப்புறாவை வந்து இந்த மாதிரி மஞ்சக்கன் லைனை உருவாக்க முடியுமா, அப்படி உருவாக்கினா எப்படி ப்ரோ பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளாகவே இந்த கமெண்ட் நடுவு நடுவில் வந்துட்டுருக்குது. ஸோ அவங்க கேட்டது என்னென்னா, மஞ்சக்கன் புறாவை பற்றி ஒரு தெளிவான டெஃபினேஷன் கொடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதை பற்றி ஒரு டாபிக் நம்ம பண்ணுவோமேன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவை நான் ரெடி பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதில் எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ இதை ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து ஏதாவது ஒரு லைன் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க நான் சொல்கிறத அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரியாது. வாங்க இப்போ நம்ம டாபிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மஞ்சக்கன் புறா எப்படி வந்து நமக்கு வந்துச்சு, கர்ணையில் வந்து மஞ்சக்கன் லைன் எப்படி உருவாக்குனாங்கன்றத முதல்ல நம்ம தெரிஞ்சுப்போம். மஞ்சக்கன் புறான்றது வந்து கர்ணையில் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. மஞ்சக்கன் வந்து எப்படி நம்ம உருவாக்குனாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சாதா புறாவில் வந்து நல்லா அந்த டார்க் ஆரஞ்சு கலரில் இருக்கும் கண், அந்த புறாவையும் நம்மளுடைய கர்ணையில் சுத்தமான வெள்ளிக்கன் சொல்லக்கூடிய அந்த புறாவையும் இன சேர்த்து தான் இந்த மஞ்சக்கன் லைனை வந்து கொண்டு வந்தாங்க. அது எப்படி நம்ம வந்து இன சேர்க்கணும், இப்போ நம்மளே உருவாக்க போகிறோம்னா நீங்கள் ஒரு ட்ரையல் பண்ணி பார்க்கறது ஒன்றும் தப்பே கிடையாது. நல்ல ஒரு சப்ஜா புறா, அதாவது இப்போ வந்து நம்ம சிறுமா லைன் சொல்லுவோம்ல, சிறுமை லைன், அந்த லைனில் உள்ளக்கூடிய ஷார்ட்டாக இருக்கக்கூடிய வெயிட்லெஸ்ஸாக இருக்கக்கூடிய சாதா புறாவையும் ஒரு உருவம் வந்து பார்த்திங்கன்னா அந்த புறாக்கு எப்படி இருக்கணும்னா, கர்ணப்புறா எப்படி நமக்கு வெயிட்லெஸ்ஸாக பார்க்குறதுக்கே வந்து ஒரு ஷேப் வந்து கம்மியாக உடம்பு ரொம்ப பருமலாக இல்லாமல் இருக்குதோ அந்த மாதிரி புறாங்களை செலக்ட் பண்ணிக்கோங்க. உருவத்தில் சொல்கிறேன் நான் இப்படி இருக்கணும் புறா. அதே மாதிரி ஐசைன் பார்த்திங்கன்னா டார்க் எல்லோவாக இருக்கணும், ஓகேங்களா. அந்த ஜங்கிலிக்கு இருக்க மாதிரிலாம் இருக்கக்கூடாது, லைட் எல்லோவாக இருக்கும். அப்படி லைட் எல்லோவில் வர மேக்ஸிமம் புறாங்க லோ ஃப்ளையராக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நல்லா டார்க் இருக்கணும். இது ஐசைனை பற்றி நான் ஒரு டாபிக் கண்டிப்பாக தனியாக போடுறேன் நான், இப்போ அதை விட்டுருவோம். அந்த மாதிரி ஒரு புறா இப்போ நீங்கள் ஓட்டி பார்க்குறீங்க, சாதா புறா வந்து ஓட்டி நல்ல டைமிங் இருக்குது, ஃபுல்லாக பறவை ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் நல்லா பறக்குதுன்னா, அது கூட நல்லா ஓவர் அடிக்கக்கூடிய கர்ணப்புறாவை என்ன சேர்க்கணும். என்ன சேர்க்கறது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு புறா பர்மலாகவும் ஒரு புறா வந்து கம்மியாகவும் இருக்கக்கூடாது. ரெண்டு புறாவுமே கர்ணப்புறா மாதிரி இருக்கணும் பார்க்குறதுக்கு உருவத்தில், அந்த மாதிரி பேரை போடுங்க. மோஸ்ட் ஆஃப் தி புறா பார்த்திங்கன்னா ஆண் மாதிரியே தான் வரும். ஸோ 80% வந்து நமக்கு ஆண் மாதிரி தான் புறா வரும்ன்றதுனால, நீங்கள் கர்ணப்புறா மாதிரி கர்ணப்புறா வந்து ஆண் போடுறீங்கன்னா ஃபீமேல் வந்து நீங்கள் சாதா புறாவிலேருந்து எடுத்து போடுங்க. அப்படி போட்டு ஒரு 2 செட்டை நீங்கள் எடுங்க, 2 செட்டுமே வந்து ஓட்டி அதை எப்படி பறக்குதுன்றத பாருங்கள். ஸோ அடி இருக்குது புறா, மஞ்சக்கண்ணில் தெளிவான மஞ்சக்கண் நல்லா பார்க்குறதுக்கு இருக்குது, புறா 5 ஹவர் பறக்குது அப்படிங்கிற போது ஃபஸ்ட்டு எடுத்த கிளச்சில் வந்து நீங்கள் இவ்வளோத்தையும் எதிர்பார்க்க முடியாது. அதில் என்ன தப்பு நடக்குதுன்னு பாருங்கள். அப்படி தப்பு நடக்கிறத வந்து இந்த பேர் அதுக்கு சூட் ஆகுமா அப்படின்றத நம்ம ஜட்ஜ் பண்ணணும். அப்படி இந்த பேர் சூட் ஆகலை, இது வந்து புறா வந்து சாதா புறா மாதிரியே தான் இருக்குது உருவத்துலேயும் அப்படியே தான் இருக்குதுன்னா, கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டு வேறு ஃபீமேல் மாற்ற வேண்டியது வரும். ஸோ இது மாதிரி வந்து 2-3 கிளச் நீங்கள் தொடர்ச்சியாக எடுக்கும் போது தான் அது வந்து நமக்கு கர்ணப்புறா மாதிரி அந்த ஒரிஜினாலிட்டி லைனில் நம்ம எடுக்க முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் எடுக்கக்கூடிய கிளச்சை வந்து வேறு ஒரு பிளட் லைன், அதாவது இப்போ வந்து இன்னொரு பேர் அதே மாதிரி ஆண் வந்து கர்ணையிலையும் ஃபீமேல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சாதாலையும் போட்டு அதுக்கு மேட்ச் ஆகக்கூடிய மாதிரி வேறு ஒரு பிளட் லைன்லேருந்து எடுத்து அதை வந்து அந்த வர அதுக்கு வரக்கூடிய சிக்ஸையும் இதுக்கு வரக்கூடிய சிக்ஸையும் நீங்கள் சேர்த்தா மட்டும்தான் உங்களுக்கு நல்ல ஒரு லைனேஜ் கிடைக்கும். அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் ஒரு நல்ல கர்ணப்புறா மஞ்சக்கண் லைனில் வாங்கணும்னா புறாவோட உருவத்தையும் கண்ணையும் மட்டும் வச்சு வாங்காதீங்க, அந்த புறா அடிக்குதான்னு பார்த்து வாங்குங்க. இப்போ ஒரு புறா விற்கிறாங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டுக்கிட்டேயோ யாருக்கிட்டேயோ அந்த புறாங்க இருக்குது, ரொம்ப நம்பிக்கையானவங்கக்கிட்ட இருக்குன்னா அந்த புறா பறந்துருக்கா இது அடிச்சிருக்கா அப்படின்னு பார்த்து மட்டும்தான் நீங்கள் கர்ணப்புறாவை செலக்ட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வாங்கிட்டு போகக்கூடிய புறாங்க கண்டிப்பாக உங்களுக்கு அடிக்காமலும் போகலாம். ஸோ இதை நம்பி வெளில வாங்காதீங்க.
வாங்கறதா இருந்துச்சுன்னா உங்களுக்கு நம்பிக்கையானவங்கக்கிட்ட இந்த புறா பறந்துருக்கு, இது இவ்வளோ நேரம் அடிச்சிருக்கு, ஒரு இத்தனை அடி அடிக்குங்க, இது மேலடியா கீழடி கரணையா மேல் கை புறாவா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்கள்கிட்ட நீங்கள் சொல்லிக்கலாம், நல்லா சுத்தமான லைனேஜ் மஞ்சக்கன் லைன் எங்கிட்ட இருக்குதுன்னு நீங்கள் சொல்லிக்கலாம். அப்படி இல்லை, நான் வந்து சும்மா கண்ணை மூட்டு மார்க்கெட்டுக்கு போனேங்க, மஞ்சக்கன்னு சொன்னாங்க, இது வந்து நான் விலை கொடுத்து வாங்கினேன், இவ்வளோ ரூபா கொடுத்து நான் வாங்கி பார்க்குறதுக்கு ஒரிஜினாலிட்டியாக அப்படியே கர்ணப்புறா மாதிரியே இருந்துச்சு, அதனால் நான் வாங்கிட்டு வந்தேன், அதுக்கப்புறம் எனக்கு அடிக்கவே இல்லை புறா, பறக்க விட்டேன், எனக்கு வந்து வேஸ்ட்டாக போச்சுன்னு சொல்லி அதை மறுபடியும் நீங்கள் வேறு யார்ட்டே தான் கொடுத்தாகணும். ஸோ இந்த மாதிரி தப்புகளாக பண்ணாதீங்க. மஞ்சக்கன் லைனை வந்து இப்படி தான் கொண்டு வந்தாங்க, இப்போவும் அது ஃபீல்டில் இருக்க தான் செய்யுது. அதை வந்து நம்ம கரெக்டாக அதை வந்து நீங்கள் எடுத்தீங்கன்னா, பேர் எடுத்தீங்கன்னா, எப்படின்னா இப்போ ஒரு ஒரிஜினல் பேப்பர் இருக்குதுன்னு வச்சுப்போம், அதை நம்ம ஜெராக்ஸ் பண்ண அந்த ஒரிஜினல் குவாலிட்டியிலே கிடைக்குன்றதுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஸோ அந்த ஒரிஜினல் பேப்பர்லேருந்து ஜெராக்ஸ் எடுக்கும்போது மட்டும்தான் நமக்கு ஒரு 80% ஒத்து போகும். ஸோ அந்த பெரிய பேர்லேருந்து எடுக்கும்போது மட்டும்தான் அந்த மஞ்சக்கண்ணுடைய குவாலிட்டி உங்களுக்கு அப்படியே இருக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய சிக்ஸ்லேருந்து நீங்கள் டெவலப் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா அதோடைய குவாலிட்டி குறைஞ்சிக்கிட்டே தான் வரும், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ மஞ்சக்கண்ணை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள், ப்ரீட் பண்ணி கண்டிப்பாக இதில் வந்து ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தாங்க வரும். நாங்கள் இப்படிலாம் பண்ணி ரிசல்ட் எடுத்து தான் அந்த லைனை கொண்டு வந்தோம், அதே மாதிரி தான் உங்களுக்கு நான் எப்படி பண்ணேன்றதையும் சொல்கிறேன். ஸோ இப்படி நீங்கள் பண்ணி பாருங்கள், மஞ்சக்கண் லைன் கண்டிப்பாக நம்மளாலையும் எடுக்க முடியும். பட் நீங்கள் வெளியில் வாங்கிறது வந்து அந்த புறா வாங்குறீங்கன்னா இது மஞ்சக்கண் லைன்னா அடிக்குதான்னு பார்த்து வாங்குங்க. எடுத்துகிட்டு வந்து நீங்கள் பேர் பண்ணுறீங்க அப்படிங்கும் போது அது ஒரு பேராக இருக்குன்னா அந்த பேராகவே வாங்கிட்டு வந்துடுங்க. வாங்கிட்டு வந்து நீங்கள் போட்டாலே அதில் வந்து வரக்கூடிய சிக்ஸு இதே மாதிரி தான் வரும்ன்றது எந்த கேரண்டியும் கிடையாது. அதில் வெள்ளிக்கண்ணும் வரலாம், மஞ்சக்கண்ணும் வரலாம், சரிங்களா? இது வந்து நல்லா பழகணும், பிளட் லைன் பழகி பழகி ஒரு 2-3 நீங்கள் தொடர்ச்சியாக எடுத்ததுக்கப்புறம் வரக்கூடிய பேர்லேருந்து எடுத்தீங்கன்னா அது பியூர் மஞ்சக்கண்ணை தான் வரும். அப்படி நாங்கள் எடுத்து தான் வெளில கொடுத்துருக்குறேன், எனக்கு இது வரைக்கும் எந்த ரிசல்ட்டும் யாரும் குறை சொன்னதே இல்லை. வரக்கூடிய சிக்ஸும் சூப்பராக அதே குவாலிட்டியில் தான் வருது. ஸோ இது மாதிரி நீங்கள் ஒரு 10 நான் புறா வளர்க்குறேன், அதனால் நான் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அதை ட்ரையல் பார்த்து இப்படி எடுத்து இதுதான் என்னோடய லைன் நான் ஃபிக்ஸ் பண்ணேன், அது இப்போ வந்து நான் கொடுத்துட்டு வந்தேன். அதை வெளியில் கொடுத்தவங்க யாருமே எந்த கம்ப்ளைண்ட்டும் பண்ணலை. ஸோ இது வரைக்கும் நல்லா தான் இருக்குது, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது வந்து கொஞ்சம் குழப்புற டாப்பிக்காக கூட இருக்கலாம், பட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் தெளிவாக இதில் வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவோட நல்ல ஒரு டாபிக் கூட உங்களுக்கு ஒரு நல்ல வீடியோ நான் கொடுக்குறேன். மறுபடியும் நான் சொல்லிக்கிறேன், விஷ் யூ ஆல் ஹாப்பி நியூ இயர் எம்கே ஃபேமிலி சார்பாக சொல்லிக்கிறேன். எல்லோரும் நல்லா உடம்பு நல்லா பார்த்துக்கோங்க, இந்த நியூ இயர் எல்லாத்துக்கும் நல்லா அமையணும்னு நினச்சி நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன்.